அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உதயா இன்னைக்கு நம்ம சேனலில் எந்த காய்கறிகளுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அரை கப் துவரம் பருப்ப பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன் அதை இந்த குக்கரில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வேக வச்சு எடுத்தாச்சு இதை மத்து வச்சு லேசா கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சி விட்டதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்துடலாம் சாம்பாருக்கு தேவையான தண்ணியை சேர்க்கும் போது தண்ணியை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா சாம்பாரை தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வைக்க போகிறது இல்லை மிளகாய் கிள்ளி சாம்பார் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாரை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கடுகும் சீரகமும் நல்லா அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு பன்னெண்டு பல் பூண்டை தோளுக்காமல் தட்டி சேர்த்துக்கிறேன் நாலு சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பூண்டை தோளுரிக்காமல் இந்த மாதிரி தட்டி சேர்க்கறதுனால இந்த சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும் பூண்டும் சின்ன வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இந்த சாம்பாரில் காரத்துக்கு காஞ்ச மிளகாயை தவிர நம்ம வேற எதுவும் சேர்க்கல அதனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம் இந்த சாம்பாருக்கு தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா சாம்பாரை கொதிக்க வைக்கக்கூடாது அவ்வளோதான் காய்கறிகள் எதுவும் சேர்க்காம உடனடியாக பண்ணக்கூடிய மிளகாய் கிள்ளி சாம்பார் தயாராகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் உதியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசித்து சமைத்து ருசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம்